ना बेलु ना जिलु हेलो गाइस वेलकम टू आवर चैनल लास्ट वीक நம்மளோட இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்க as we said இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம் எஸ் டில்லி ஐ அம் சோ எக்ஸைட்டட் சீக்கிரம் சொல்ல நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ வீடியோக்குள்ள போலாம் என்ன ஜில்லு ஸ்வீட் செய்ய போறேன்ட்டு முட்டைலாம் வச்சிருக்க ஆம்லெட் போட போறியா வெல்லு ஆம்லெட் இல்ல இன்னைக்கு நம்ம செய்ய போறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன கெஸ் பண்ணே அப்படி என்ன செய்ய போற நீ இன்னைக்கு நம்ம சாக்லேட் கப் கேக் செய்ய போறோம் ஃபேவரட் வாவ் ஐ அம் வெயிட்டிங் சரி இப்ப வளவளன்னு பேசாம நம்ம ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் போலாம் சோ ஃபர்ஸ்ட் ப்ளெயின் ஃப்ளோர் செகண்ட் சாக்லேட் சீஸ் இது நான் வந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இது நம்மளுக்கு ரெடிமேடல கிடைக்காத ஜில்லு கிடைக்கும் பட் இப்போ லாக்டவுன் டைம்னால நம்ம கடைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால நம்ம DIY வீட்லேயே பண்ணிக்கலாமே ஓகே ஜில்லு ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தேர்ட் இன்கிரீடியன்ஸ் தேர்ட் இன்கிரீடியன்ஸ் கஸ்தர் சுகர் இது ஆக்சுவலி அதை அளவாகவும் யூஸ் பண்ணணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு டயபெட்டிஸும் வரும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோகோ பவுடர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சாக்லேட் கப் கேக் ஓ கேக்ஸ் வெயிட் சில்லி இது எனக்கு நல்லா தெரியும் இது வந்து என்ன தானே வெரி குட் பெல்லு உன் மூளையும் மூளை கொண்டு மியூசியம் தான் வைக்கணும் ஆனால் என்னதான் பட் டிஃப்ரெண்ட் என்ன இது வெஜிடபிள் ஆயில் சில்லி இது பார்க்குறவங்களுக்கு தெரியாத பால் தான் அப்படின்ட்டுனே பெல்லு மறுபடியும் உன்னோட இன்டெலிஜென்ட்டை நீ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க இது பால் தான் ஆனால் வெறும் பால் இது பட்டர் மில்க் ஓகே புரியுது புரியுது சில்லு எனக்கு இது தெரியும் நான் வீடியோலாம் எடுத்து ரொம்ப களிப்பாக இருக்கேன்ட்டு எனக்கு நீ காஃபி போட்டு வச்சிருக்கல ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ இந்த அல்பாசை தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த காஃபி சத்தியமாக உனக்கு இல்லை பட் நம்ம கப் கேக்குக்கு கப் கேக்குக்கா சாக்லேட் கப் கேக் சொன்னால் ஆனால் காஃபி கலக்குறேன் நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி சாக்லேட் கப் கேக்கோ சரி இல்லை சாக்லேட் கேக்காக இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு காஃபி நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா அந்த சாக்லேட்டோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஹையாக காட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஜில்லு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கடைசி ரெண்டு இன்க்ரீடியன்ட் ரெண்டு முட்டை அண்ட் தென் பிகார்பனேட் சோடா அண்ட் கொஞ்சம் உப்பு இதோட இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம் வெயிட் பண்ணி சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்குது பில்லு உனக்கு டவுட்லாம் வருதா பரவாயில்லையே சொல்லுவோம் காஸ் ஏன் ரெண்டு முட்டை தான் யூஸ் பண்ணலாம் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் ஐயோ மூக்கு 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 மாசமா உங்ககிட்ட கேட்டது தப்பா போச்சு ரொம்ப பேசாம வா அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு போலாம் ஓகே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சீட் பண்ணி வச்சுப்போம் சீட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா லம்ப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கேக்கோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கங்கே லம்பியாக இருக்கும் அதனால் நம்ம சீட் பண்ணுறது பெட்டர் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளெயின் ஃப்ளோரை போடுவோம் முதல் சில்லு எனக்கு தெரியும் இப்போ நீ இதை என்ன பண்ண போறேன்ட்டுன்னு என்னது சலக்கு 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 அந்த மாதிரி தான் பண்ண வர எக்ஸாக்ட்லி இந்த லாக்டவுனில் உனக்கு மூளை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு போலுக்கு பெல்லு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது இங்கே சுகர் நீ இதை சேர்த்துக்கலாம் வர மாட்டேங்குது பெல்லு ஒன்ன மாதிரி அடங்குடிக்குது அது ஒட்டி கொண்டது ஜில்லு பிரிக்க முடியாதது ஒன்றே என்னே போல் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோகோ பவுடர் கடைசியாக நம்ம வச்சுருக்கிற பிகார்பனேட் சோடாவும் உப்பு டே இதை இப்போ நல்லா சலித்து வச்சுப்போம் ஸ்லோவாக பண்ணுங்கள் இல்லாட்டி எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ இப்போ நம்ம ஒரு விஸ்கால நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ இந்த சோக்கோ சிப்ஸை பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஏ கல்லக் கல்லக் பெலு நல்லா பாட்டு பாடுற அதுவா வருது ஜில்லு
ஓ குக்க வித் கோமல் எஃபெக்டா எக்ஸாக்ட்லி ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு போகிறோம் ஸோ இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு போகலாம் ஜில்லு இவ்வளோ பெரிய குண்டாவா நமக்கு ஏற்ற மாதிரி குண்டாவை தானே வாங்க முடியும் பில்லு புரியுது புரியுது ஜில்லு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கோல்ட் காஃபியை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அண்டாவில் ஊற்றிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் மில்க் இதில் ஆட் பண்ணுறோம் ஒருவேளை உங்களுக்கு பட்டர் மில்க் கிடைக்கலனா பாலில் நீங்கள் கொஞ்சோடு வினிகரை ஊற்றி அது கொஞ்சம் ஒரு 5 மினிட் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது பட்டர் மில்க் ஆயிடும் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள் ஆயில் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க கடைசியாக ரொம்ப முக்கியமான ஐட்டம் முட்டை ஓகே ஜில்லு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சில பேர் இந்த வெள்ளை முட்டை இல்லைன்னா வெறும் கரு முட்டையை மட்டும்தான் சேர்ப்பாங்க நீ ரெண்டுமே கலந்தடிக்கிறியே என்ன கதை ஆக்சுவலி வந்து இந்த தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதா இருந்தால் நம்ம நம்பி ஒயிட் ஏக்கை வந்து தனியாக பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு அது சுகரோடு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நென் எக் யோக்கு சேர்த்து கேக் செய்வாங்க அது ஒரு ஸ்பாஞ்ச் கேக்காக நம்ம இப்போ செய்ய போகிறது ஒரு மாய்ஸ் சாக்லேட் கப் கேக் ஸோ இது வந்து நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்தாலும் தப்பு இல்லை தனித்தனி பிரித்தா சேர்த்தாலும் தப்பே இல்லை இவ்வளோ பெரிய வேலை கொஞ்சில்லு கலக்குங்க ஸோ இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க நல்லா எல்லாம் கம்பைன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்த ஆயிலெலாம் தெரியாத அளவுக்கு எல்லாம் கம்பைன் ஆகிருக்கணும் இப்போ அடுத்து நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்க்குறோம் இன்னொன்று கப் கேக் செய்யும்போது ரொம்ப ஓவர் மிக்ஸிங் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் 4 மினிட்ஸ்லேயே கப் கேக்கை மிக்ஸ் பண்ணுற இதை முடிச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்லோவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் அகெயின் ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க எல்லாம் கம்பைன் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும் ஸோ கடைசியாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பெட்டியூலா எடுத்துகிட்டு கீழே நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க பிகாஸ் ஏதாவது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து கீழே ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் ஸ்க்ரப் டவுன் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க நல்லா ஸ்மூத்தாக நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு கேபிள்ளு கக்கே பேட்டர் இஸ் ரெடி இப்போது பேக் பண்ணுறது தான் மிச்ச வேலை நம்ம இது எல்லாத்தையும் கப் கே மோல்டில் போட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம் ஓகே வி ஆர் ரெடி ஃபார் த பேக்கிங் ஓகே பெலு இப்போ நம்ம இந்த பேட்டரை இந்த கப்ஸில் ஊற்றிடலாம் இதில் 2/3 கப் அளவுக்கு ஊற்றினாலே போதும் அதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது இல்லாட்டி எல்லாம் கீழே வலிஞ்சி ஊற்றிடும் பேக் ஆகும்போது இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் பட் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும் ஸோ நாங்கள் இங்கே டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் கப் கேக்ஸ் வச்சுருக்கோம் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இருக்குது நீங்களும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஜில்லு நம்ம எல்லா கப்ஸ்லேயும் ஃபில் அப் பண்ணிட்டோம் இவ்வளோ தானே இல்லை இன்னும் இருக்கா டென்டென் இது என்னது இது மேலெல்லாம் டெக்கரேஷன் போடுறதுக்கு பெலு ஓ ஜில்லு நானும் ட்ரை பண்ணிட்டா போடு போடு ஆசை ஏன் கெடுப்பானே தேங்க்யூ அழகாக இருக்கா எப்படி என்னோடய கைவண்ணம் டெக்கரேஷன் யார் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்படிலாம் என்னை நீ அசிங்கப்படுத்தக்கூடாது ஜில்லு உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கே எங்கள் அம்மா என்னை பெற்றிருக்காங்க பெல்லு ஸோ சார் ஸோ ஃபைனலி இதை இப்போ நம்மளோட அவனுக்குள்ளே போக போது இதை வந்து 160 டிகிரி செல்சியஸில் 20-22 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்து டூத்பிக்கால் வச்சு செக் பண்ணிவிட்டு கேக்கை வெளியில் எடுத்துடலாம் சாரி கப் கேக்கை வெளியில் எடுக்கலாம் லெட்ஸ் கோ ஓகே எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எங்களோட கப் கேக் ரெடி ஆயிடுச்சு செம்மையாக வந்திருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது வாசமும் அப்படி கம்ம கம்மன்னு இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பெல்லு ஓகே ஜில்லு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணியே பார்த்தாகணும் நான் ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஷூர் 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 இதை நம்ம அப்படியே கவுத்து இல்லோ இங்கே பாரு ஆவி பறக்க பறக்க ஒரு கப் கேக் ஐயோ அதை அப்படியே தரீங்களா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ சொல்லுவேண்ணா எப்படி இருக்கு வெல்லு
அறுசுவையும் நடன மாடுது. செம்மையாக வந்திருக்கு. சாஃப்டாக ஸ்வீட் எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்புறியா நான் கப் கேக் செம்மையாக செய்வேனே? நம்புற நம்புற கப் கேக் கொடுத்ததுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. பட்டுடு போறோம் பெல் உனக்கு. ஃபைனலி எல்லோரும் இன்றைக்கி எங்களோட ஃபர்ஸ்ட் கப் கேக் வ்ளாக் பார்த்தீங்க. உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பாபாய் ஃப்ரம் பெல்லு ஜில்லு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்ல டிங்னு ஒரு தட்டி தட்டிட்டு போங்க. பாய்.